இன்னைக்கு மட்டன் சுக்கா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கான இன்கிரீடியன்ஸ் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். இப்போ மட்டன் சுக்கா எப்படி பண்றதை ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு மட்டனை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். அதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட், உப்பு, மஞ்சள், அரை டம்ளர் தண்ணி, அரை எலுமிச்சப்பழம் சேர்த்து நல்லா கிளறி விட்டுடலாம். குக்கரை மூடிட்டு 4 விசில் வர வரைக்கும் மீடியம் ஃப்ளேம்ல வைக்கணும். 4 விசில் வந்ததுக்கப்புறம் நம்ம 10 நிமிஷம் சிம்ல வச்சிடலாம். எப்படியும் மட்டன் வேகிறதுக்கு 15 நிமிஷம் அது ஆகும். அந்த டைம்ல மட்டன் சுக்காக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு கடாயில 2 டேபிள்ஸ்பூன் தேங்காய் எண்ணெய், 1 டேபிள்ஸ்பூன் நெய் சேர்த்துடலாம். நெய் நம்ம சேர்க்கறதுனால ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இன்னும் நல்லா சூடானதும் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கொஞ்சம் கருவேப்பில, 2 வத்தல் போட்டுடலாம். எல்லாம் நல்லா பொரிஞ்ச உடனே நம்ம வெங்காயம் சேர்த்துடலாம். நம்ம ஸ்டவ் சிம்ல வச்சு வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் தக்காளி ஆட் பண்ணிடலாம். தக்காளியும் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்க மசாலாவை எல்லாம் ஆட் பண்ணிடலாம். மசாலாவோட பச்சை வாசம் நல்லா புகுற வரைக்கும் நல்லா வதக்கணும். மசாலாவோட பச்சை வாசம் நல்லா போனதுக்கு அப்புறம் நம்ம வேக வச்ச மட்டனை அதுக்குள்ள சேர்த்துடலாம். கிரேவி எப்படி நிறைய இருக்கும், நம்ம அந்த கிரேவி எல்லாம் வத்துற வரைக்கும் நம்ம கிளறி விட்டுட்டே இருக்கணும். தொடர்ந்து கிளறணும்னு அவசியம் இல்லை, நம்ம 2-3 நிமிஷத்துக்கு ஒரு தடவை கிளறினாலே போதும். கிரேவி நல்லா வத்தி சுருண்டு வரும்போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்மளோட மட்டன் சுக்கா ரெடி. இந்த மட்டன் சுக்காவை தோசை, பரோட்டா கூட சைட் டிஷ் வச்சு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.